ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். நம்ம இப்போ பார்க்குறது வந்து வெஸ்டர்ன் 300 லிட்டரு டீப் ஃப்ரிட்ஜ். இது ப்ராப்ளம் என்னென்னா, நமக்கு வந்து ஃபில்டர் ஓவர் ஹீட் ஆகுது, ஃபேன் வந்து ரன் ஆகலை, அது ஸ்ட்ரெக் ஆன மாதிரி இருக்குது. நம்ம இப்படி ரன் பண்ணுறோம் அப்படி நம்ம சும்மா சுற்றி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நல்லா ரன் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஸ்லோவாகி நின்றுது. அது ஃபேன் காயில் வந்து வீக் ஆகிடுச்சு. இதனால் நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, ஃபில்டர் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும், கேப்லர் ஃபுல்லாக வந்து ஹீட்டோட தான் கேஸ் வந்து டிஸ்சார்ஜ் வெளில வரும். அப்போ என்ன ஆகுனா, நமக்கு வந்து கூலிங் வராது, கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகி ஓஎல்பி வந்து ட்ரிப் ஆகி ஆஃப் ஆகிடும். இப்படியே நம்ம ரன்னிங்கில் விட்டுருந்தோம் அப்படின்னா கம்ப்ரஸர் ஓவர் ஹீட் ஆகி பம்பிங் போயிடும், ப்ரெஷர் போயிடும், சும்மா கம்ப்ரஸர் மட்டும் தனியாக ரன் ஆகும், நமக்கு வந்து கூலிங் வராது. உள்ளே வந்து ஜஸ்ட்டு சில்னஸ் மட்டும் வரும் பாக்ஸில், கூலிங் வராது. ஃபேன் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஃபேன் நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு ரன்னிங்கில் விட்டு செக் பண்ணோன்னா நமக்கு, அதாவது கேஸ் லெவல் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு தெரியும். ஏன்னா ஆல்ரெடி யாரோ கேஸ் சார்ஜிங் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஒருவேளை கேஸ் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஃபில்டர் வரைக்கும் ஓவர் ஹீட் ஆகுது அப்படின்னா கேஸ் வந்து ஃபுல்லாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. வேறு ஃபேனு ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் கண்டன்சரை வந்து கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணணும். அது நம்ம க்ளீன் பண்ணாததுனால தான் இந்த ஃபேன் வந்து மோஸ்ட்லி போகிறதே வந்து. அப்போ அது ஏன் போகும் அப்படின்னா, அதாவது வந்து ஏர் வந்து வெளியிலேருந்து அதால் ஃப்ரீயாக வந்து இழுத்துக்க முடியாது. இழுக்க முடியாதப்போ என்ன ஆகுனா, அதை வந்து ரொம்ப கஷ்டமாக சுற்ற ஆரம்பிக்கும், அதனால் வந்து ஓவர் ஹீட் ஆகிடும், உள்ளே வந்து காயில் வீக் ஆகிடும். அது அதனாலே ஃபேன் வந்து சீக்கிரம் போயிடும். அதனால் வந்து ஃபேன் ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த கண்டன்சரை வந்து ரிமூவ் பண்ணி நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடணும். ஏர் அடித்து நல்லா வந்து டஸ்ட்டு தூசி இல்லை, ஒரு மாதிரி வாட்டரோட சேர்ந்து வந்த மாதிரி அப்படியே ஜுட்டு ஜுட்டாக ஒரு மாதிரி இருக்கும், அடைச்சிக்கிட்ட மாதிரியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு தான் வந்து அந்த ஃபேன் மாற்றணும். அப்போ தான் ஃபேன் மாற்றினதுக்கு நான் யூசேஜே கிடைக்கும். இல்லை சும்மா அப்படி ஃபேன் மாற்றிட்டு போயிட்டோம் அப்படின்னா திருப்பி அந்த ஃபேன் கரெக்டாக கொஞ்சம் நல்லா போய்டும். எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள், மண். இது வந்து ஆக்சுவலாக வந்து 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அவங்களே பண்ண வேண்டியதுங்க. டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேன் ஃபிட் பண்ணிவிட்டு ஆன் வச்சு அப்போ கூலிங் செக் பண்ணிவிட்டு கேஸ் கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கா அப்படின்றது செக் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம கேஸ் ஏற்றுறதா இல்லை அதோட சரியாக போயிடுதான்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு வந்து 4 நட்டு மாதிரி தான் வரும், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீட்டான நட்டு கிளப்பு மாதிரி நல்லா பிடிச்சி சுற்றுறது கூட ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபேன் வரைக்கும் நின்று போச்சுன்னா ஒரு மாற்றணும்னா ஒரு டெக்னீஷியன் கூட தேவையில்லை, மாமலாக நம்மளே வீட்டில் கூட பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த ப்ளோயரே எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏர் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டெக்னீஷியன் வந்து தான் ஆகணும். மாமலாக இந்த சைக்கிள் ஏர் பம்ப் வரும், அந்த பம்பில் கூட க்ளீன் பண்ணலாம் ஓரளவுக்கு. அது எப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னா, எதை மந்த்லி க்ளீன் பண்ணோன்னா அது வந்து லைட்டாக இருக்கிறப்போ போயிடும். நிறையா சேர விட்டுட்டோம் அப்படின்னா தான் இந்த ப்ளோயர் எல்லாம் வச்சு க்ளீன் பண்ணியிருக்கோம். இல்லை புதுசு ப்ளோயர் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 600 ரூபா, நம்ம வீட்டிலே வச்சுக்கலாம். ஒரு வேளை இந்த மாதிரி பாக்ஸ் 2-3 மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ப்ளோயர் எல்லாம் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. அங்கே டஸ்ட்டு சேர்றதுனால தான் இது எல்லாமே வந்து டிஃபெக்ட் ஆகும், கம்ப்ரஸரு ஓவர் ஹீட் ஆகும், ஃபில்டர் ஓவர் ஹீட் ஆகும், உள்ளே கூலிங் வராது,
ரிலே ட்ரிப் ஆகிடும், இல்லை கம்ப்ரஸரே போயிடும், எல்லாத்துக்கும் அங்கே இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் ப்ராப்ளங்க. ஃபேனு எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு, நம்ம இப்போ ஆன் பண்ண போகிறோம். அதாவது ஆம்ப்ஸ் எவ்வளோ எடுத்துக்குது, ஃபில்ட்ரு ஹீட் ஆகுதா, எல்லாம் வந்து செக் பண்ணோம். ஸ்டார்டிங் வந்து 1 வரைக்கும் இருக்குது, லாஸ்ட்டு 1.1 வந்து ஆவரேஜு. ஃபில்ட்ரு ஹீட்டு வந்து கம்மியாக இருக்குது. கண்டன்சர் வந்து நம்ம க்ளீனாக இருக்கிறதுனால ஃபில்ட்ரு ஹீட்டு வந்து இப்போ நமக்கு கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேன் ஏர் கூட நமக்கு ஃப்ளோ ஆகுதுனால ஃபில்டர் ஹீட்டு கம்மியாகிடும், கம்ப்ரஸர் வந்து நல்லா ஹெல்த்தியாக ரன் ஆகும், சைடு ஐஸு ஸ்டார்ட் ஆகிரும். அது செக் பண்ணிவிட்டு ஐஸு ஸ்டார்ட் ஆகுது.
நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து ஃபில்ட்ரு ஓவர் ஹீட் ஆகிறப்ப நமக்கு ஐஸ் வந்து ஸ்டார்ட் ஆகாது, சும்மா அப்படி லைட்டாக வாட்ரு வாட்டராக தான் வரும்.